இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீஃப் சூப் ஒன்று சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு வந்து டேஸ்ட் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 3 யூரோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆம்பியன்ஸ் பாருங்களேன், இங்கே உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் லொக்கேஷன்ஸ் லைட் எஃபெக்டோட ஓரளவுக்கு. இது வந்து ஜூவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் இது, ஹோட்டல். ஃபுல்லாக காக்டெயில்ஸ் அந்த மாதிரி இது வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து சூப் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பொதுவாக இவங்களோட சாப்பாடு ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து போர்க்கு தான் மெயினாக சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து பீஃபு, சிக்கனு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. டியர் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து பிக் தான். எனக்கு வந்து பொதுவாக பீஃப் பிடிக்கும், அதனால தான் வந்து அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நம்மளோட அந்த சவுத் இந்தியன் ஸ்டைலுக்கு இவங்க வந்து ரெடி பண்ணுவாங்களாங்கிறது தான் தெரியல. ஸோ ஓகே, லெட் வெயிட் அண்ட் சீ. அண்ட் பரவாயில்ல கைஸ், ப்ளசண்ட்டாக இருக்குது. ஜூ வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப டைம் தேவை நமக்கு. அதுதான் ஒன்று பார்த்துப்போம் என்ன ஏதுன்ட்டு. இதுதான் பீஃப் சூப்பு, இப்போ பாருங்களேன். சிக்கன் பர்கர் வித் பொட்டேட்டோஸ் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ அப்படிங்கிறத நான் சொல்றேன். மேஜரா பொட்டேட்டோஸ் ஏத்துக்கறாங்க. பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியா இருக்கு, ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க ஸ்டைல் வந்து இந்த மெயினாக இது இருக்கும், நைஃப் இருக்கும், அப்படி இருக்குது சாப்பிட்றது. ஆமாம், ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்க அதான். ஆனால் கையில் சாப்பிட்ற மாதிரி வராது ப்ரோ, கண்டிப்பாக. நம்ம சாப்பாடு மசால் இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஃபாரினில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், ஃபாரினில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் அந்த சமைச்சு நம்மளே சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தாகவே இருக்காது. என்ன தான் நம்ம நல்லா சமைக்க மாட்டோம், என்ன சொல்கிறோம். ஆனால் ஃபாரின் வந்துட்டு ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம். நீங்கள் வந்து உங்களை செல்ஃபை பார்த்துக்கிங்க, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். 100 பேர் நான் 1000 பேர் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். நீங்கள் எது பண்ணாலும் கான்ஃபிடன்ஸாக பண்ணுவீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். இப்போ நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க ஒரு நாட்டில், யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பேசிக்கான நீட்ஸ்லாம் நீங்களாக வந்து சர்ச் பண்ணிக்கணும், நீங்களாக தான் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன ப்ரோ, எங்கேயிருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து நடந்து போகணும் வைக்கணும்னா நம்மளே முயற்சி பண்ணி பண்ணிக்க வேண்டியதும். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதான் நான் சொல்கிறேன். லைஃப் வந்து சிங்கிள் லைஃப் தான். நம்ம வந்து 30-40 வருஷம் வாழ்ந்த பிறகு இப்போல்லாம் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ண வைக்கணும். இன்கேஸ் நம்ம அமௌண்ட்டு, சொத்து, அசட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் தான். இருந்தாலும் நம்ம கிடைக்கிற டைமில் மனசை ஒரு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடும். வயசான பிறகு இதெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு ஒரு
வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்துன்னு நினைக்காதீங்க, ஏதோ என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லாங்குவேஜ் நான் பேசி உங்கள்கிட்ட இவங்களோட மக்களோட மக்களை நான் இன்ட்ராக்ட் ஆகி என்ன சொல்கிறாங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தக்காளி பிரெட்டு சிக்கனு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. கொஞ்சம் மைனஸ் வச்சுருக்காங்க. பசியாக இருக்கிறப்ப ஒரு ஹாஃப் பர்கர் சாப்பிட்டாவே போதும், நல்லா வயிறு உங்களுக்கு வந்து நிறைஞ்சிடும். ஏன் போர்க் சாப்பிட்றாங்கன்னு இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ராலும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாடி ஸ்லிம் ஆகும். அப்படிங்கிறப்ப போர்க் சாப்பிட்டோம்னா அதில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது, அது வந்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கும். இல்லைன்னு நம்ம இந்த வந்து இந்த குளிர் இந்த கிளைமேட் வந்து கோல்டு கிளைமேட்டை நம்மளால் தாங்கவே முடியாது. அதுக்காக தான் வந்து போர்க் வந்து சாப்பிட்றது, போர்க்கு பீஃப்லாம். இதுதான் கேபிட்டல் ஆஃப் சிட்டி, இந்த ஜாக்ரப் தான் வந்து குரோஷியாவோட கேபிட்டல் வாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். இப்போ நான் இருக்கிற வில்லேஜ் சைடு அவங்களாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து சிட்டி அவுட்டர் தான் கட்டியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, அர்வாட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். பட் இங்கே யாருக்கிட்ட நீங்கள் பேசிங்கனாலும் மினிமம் இங்கிலீஷாகவே வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம கம்யூனிகேட் ஈஸியாக உங்களோட மிங்கிள் ஆகலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ட்ராவல் பண்ணியே வந்தேன். இனி வந்து நைட்டு வந்து உங்களுக்கு இந்த லைட் செட்டிங்கு இதெல்லாம் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜும் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், அதுலேயும் வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் பை ஃப்ரம் பகி, சியர்ஸ் ஆஃப், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய். இதுதான் சிட்டி வாழ்க்கை, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஜே 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 ஜேன்னு அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, பாப்புலேஷன் இங்கே வந்து அப்படியே சும்மா ஒரே ஒரு குறுகிய இடத்துல வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும்னு வைங்களேன், ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே ஒரு ட்ராம் போகுது, இங்கே ஒரு ட்ராம் நிற்குது. ஆனால் வில்லேஜ் சைடில் அப்படி இதெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப 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 எல்லாமே வந்து எம்டியாக இருக்கும். உங்களுக்கு மிங்கிளும் ஆக முடியாது, இங்கே வந்து ஈஸியாக வந்து அவங்களோட மிங்கிள் ஆகலாம். ஸோ அதுதான் அண்ட் தென் மோஸ்ட்லி நான் வந்து இனிமேல் வந்து கவர் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்து ஜாக்ரப்பில் தான் இருக்கும். இதை தாண்டி அவுட் ஆஃப் வந்து நான் அந்த ஸ்பிளிட் துப்ரோவிக்கு அங்கெல்லாம் வந்து நான் டைம் கிடைக்கிறப்ப போகிறேன். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 600 கிலோமீட்டர்ஸ் 700 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி போனால் அதுக்கே வந்து நமக்கு வந்து 1 or 2 days ஆயிரும். ஏன்னா நம்மக்கிட்ட கார் கிடையாது. கார் இருந்ததுன்னா நான் வந்து யூரோப்பையே சுற்றிடுவேன், அது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி டிரைவிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து நான் இந்த வ்ளாகில் கொடுப்பேன், இந்த சேனலுக்கு கொடுப்பேன். நான் இந்தியாவுக்கு வந்தேன்னா இந்த சேனலுக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து ஸ்டே சில் அண்டு
எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ரைப் மட்டும் பண்ணுங்கள். அது கொடுத்தீங்கனாவே நான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எனக்கு ஏதோ பண்ணுறேன்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப வந்து நான் என்னையும் மாற்றிப்பேன். நான் பண்ணுற தப்பும் என்ன அப்படிங்கிறது வந்து நான் எதனால் தப்பாகுது, எதனால் என்னால் ஆடியன்ஸை கவர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். ஒரு சின்ன தம்ஸ் அப் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைக்கிள்லாம் வச்சுருக்காங்கள்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு, இது ஃபுல்லாக பேட்ரி சைக்கிள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேட்ரி இங்கே இருக்கும். இது பூரா வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டலாம். நார்மல் சைக்கிளும் இருக்கும், பேட்ரி சைக்கிளும் இருக்கும் ஃபுல்லாக. இது பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மார்க்கெட் பிளேசஸ் எல்லாமே. காலையில் வரப்போ எல்லாமே ஜே ஜே ஜேன்னு இருந்தது, இப்போ இந்த டயத்துக்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க.